ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸை விட்டு வெளியில் வந்து வரக்கூடாது, மும்பைக்குள்ளே வந்து ஆடி அவர் வந்து மும்பைக்கு வந்து பாடம் புகட்டணும், அதேமாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கும் வந்து பாடம் புகட்டணும் அப்படின்னு அக்தர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அக்தரை பொறுத்த வரைக்கும் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாரு. பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இந்தியா தான் வந்து வேர்ல்டு கப்பு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னதில் அக்தர் வந்து ஒருத்தர். ரோஹித் சர்மாவுக்கு தொடர்ந்து அக்தர் பார்த்திங்கன்னா அவருடைய சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ வந்து ரசிகர்கள் முன்னாள் வீரர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் கொடுத்த ஒரு விஷயம் தான் ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பில் இருந்து தூக்குனது. அவரை வந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக வந்து போட்டாங்க. இதற்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அக்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மா வந்து மும்பை ஃப்ரான்ச்சைஸை விட்டு வெளில வரக்கூடாது, அவர் தொடர்ந்து வந்து மும்பையிலே வந்து ஆடணும். இப்போ வந்து பாண்டியாவுக்கு தான் அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கும், இந்த முறை வந்து கப்பை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் பாண்டியா வந்து இருப்பார். ரோஹித் வந்து ரொம்ப கூலாக வந்து ஆடணும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா செஞ்சே ஆகணும். இப்போ 50 உலகக்கோப்பையை தான் இந்தியாவுக்காக வாங்கி கொடுக்க முடியாமல் போயிருச்சு. ரோஹித் வந்து எவ்வளவோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியுமே கூட இந்தியா வந்து கப்பு வாங்காதது எனக்குமே கூட ரொம்ப வருத்தமாக தான் வந்திருக்கு. பட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை வந்து வரப்போகுது, அதற்கு வந்து ரோஹித் வந்து திரும்ப லீட் பண்ணணும். T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்காக வாங்கி கொடுக்கணும். கேப்டன் பொறுப்பிலிருந்து தூக்கின மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு T20 வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்து ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சி வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மா கொடுக்கக்கூடிய சம பதிலடியாக வந்திருக்கும். ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியாவை வளர்த்து விட்டதே ரோஹித் சர்மா தான். இப்போ அவருடைய பதவியே வந்து பாண்டியா வந்து பறிச்சிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து அவருக்கெல்லாம் வந்து பதிலடி வந்து கொடுக்கணும் அப்படின்னு அக்தர் வந்து ரோஹித்துக்கு ஃபேவராக வந்து பேசியிருக்காரு. நன்றி.